நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களுக்காக சில பாடகர்கள் பார்ப்போம். அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனி பாடத்தமா நிகழ்ச்சியில் அருமையான பாடலை கேட்டு இந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் உங்களுக்காக ஒரு இனிய பாடல் பார்ப்போம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் எஸ் தட்சிணாமூர்த்தி சார். தட்சிணாமூர்த்தி அவர்களே, எங்கேருந்து வந்திருக்கீங்க? கும்பகோணத்தில் வந்திருக்கேன் சார். கும்பகோணம். ஆமாம் சார். தொலைக்காட்சியில் முதன்முறையாக பாடுறீங்க? அதுக்கு முன்னாடி கலைஞர் தொலைக்காட்சியில் பாடியிருக்கேன் சார். பாடிருக்கீங்களா? என்ன பாட்டு பாடியிருக்கீங்க? ரசிகன் நிகழ்ச்சியில் பாடினேன். ரசிகன் ஒரு நிகழ்ச்சி போட்டிருந்தேன். ரசிகன் என்ற ஒரு நிகழ்ச்சியில் பாடியிருக்கீங்க சார். என்ன வாங்கினீங்க பரிசு? அதில் வந்து இது சான்றிதழ் ஷீல்டு கொடுத்தாங்க. ஓகே ஓகே. இப்போ மீண்டும் நீங்கள் தமிழ் தொலைக்காட்சி வந்திருக்கீங்க சார். இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க? இப்போ காதலியின் தீபம் என்ற பாடல் பாடுறேன். எஸ்பிபி ஐயா அவர்கள் பாடிய பாடல் பாட போகிறீங்க. ஆமாம் சார். அருமையான பாடகர். ஏன்னா நல்ல மேடையெல்லாம் பாடியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மேடையிலெலாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் தெரியல. இல்லை இதில் தான் பாடியிருக்கீங்க? அப்போ வீட்டில் பாடுறது அந்த மாதிரி தான் ஆர்வம். கேள்வி நிலத்த பாருங்க, ஒரு வாய்ப்பு பார்ப்போம். பாடு தமிழா பாடு. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் தந்த இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். கவிதையை பாடுதே அன்பே
என்பும் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் தந்த இன்பம் மயக்கமில்ல ஆடும் வாழ்வு காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே அருமை அருமை பரவாயில்லை நல்ல முயற்சி நல்ல குரல் வளம் இருந்தாலும் ஒரு இடத்துல தலைமாற்றம் கொஞ்சம் திடீர்னு தாளத்தை தள்ளிட்டீங்க இருந்தாலும் அழகாக பண்ணி உங்களை பாராட்டி நம்ம தமிழ் தொலைக்காட்சி உங்களை பார்த்து பண்ணிட்டு சான்றிதழ் சொல்லுங்க தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கு சான்றிதழ் பெற்று ரொம்ப மகிழ்ச்சி சார் சரி அதான் நீங்கள் உங்களுடைய நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள்ட்ட கேட்டிருந்தது நீங்கள் நிச்சயமாக பங்கேற்றுன்னு சொன்னீங்க நிச்சயமாக உங்களுடைய அன்பான அழைப்புக்கு நான் வந்து எடுத்தேன் எனக்கு வந்து உங்களுடைய இந்த நம்மளுடைய தமிழ் தொலைக்காட்சி பஸ் நன்றி சொல்லணும் அதுக்கு குல்சன் சார் நன்றி சொல்லணும் ஏன்னா நிச்சயமாக இந்த வாய்ப்பு கிடைக்கிறது நல்லா நான் பயன்படுத்திக்கிட்டேன் முன்னேற வேண்டும் வாழ்த்துக்கள் 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 வாங்க